ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் எங்கே பார்த்துக்கிறேன்னா, இன்றைக்கி ஃபிஷ்ஷு கலர் ஃபிஷ் ஃபார்ம் அப்படின்னு வந்திருக்கோம். இது இந்த ஃபார்மோட பேர் பார்த்திங்கன்னா விக்ரோ ஃபிஷ் ஃபார்ம். விக்ரோ ஃபிஷ் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குன்னா லொக்கேஷன் வந்து நான் வந்து பின் பண்ணுறேன். அது இல்லாமல் இது வந்து ஒசூர் ஏரியாவில் தான் இருக்குது. இது ஃபார்ம் இங்கே வந்து வாங்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, நீங்கள் வந்து ஃபார்ம் விசிட் பண்ணி வாங்கிறதுக்கும் நீங்கள் அக்வேரி ஷாப்பில் போய் வாங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நிறைய வந்து விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷோட ஃபார்ம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். வாங்க வீடியோ குழப்பலாம். இப்போ ஃபஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா மில்க் ஒயிட் பட்டர்ஃப்ளை கோய் ஃபிஷ் அப்படின்ட்டு இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 500 ரூபா. 500 ரூபாலேருந்து நம்ம வந்து இதுக்கு இதில் அந்த ஒரு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஓகே, நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து ரேட் வந்து மாறி போயிட்டே இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆக்சிஜன் இதில் வந்து ஒரு கோலையில் வந்து வச்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ். இது கோல்டு ஃபிஷ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. இது வந்து எந்த ரேட்டுன்னு எனக்கு தெரியல ஒழுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மை வந்து விசிட் பண்ணும்போது நிறைய ஃபிஷ்ஷை வந்து நான் வந்து பார்த்தேன். ஒரு எவ்வளோ ரேட்டில் இருந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 5 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதான். இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து நிறைய வந்து வளர்த்துட்டுக்கிறாங்க. நான் இதை பார்த்த உடனே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நான் வந்து நிறைய வந்து பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்கேல் கோல்டு ஃபிஷ். இது வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 100 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இதை பார்த்த உடனே சூப்பராக இந்த அளவுக்கு ஒரு ஃபிஷ் அப்படின்ட்டு நான் வந்து ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வந்து நிறைய வந்து ஃபிஷெல்லாம் இருந்துச்சு. இதுங்கெல்லாம் கேட்கும்போது ஒரு ஃபார்மில் போய் விசிட் பண்ணி நம்ம வாங்கும்போது எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம், அவங்கக்கிட்ட கேட்டு கூட வாங்கிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ஒரு ரேட்டு கூட வந்து ஓரளவுக்கு நம்ம வெளியில் போய் வாங்கும்போது கூட ரொம்ப கம்மியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரெட் கேப் கோல்டு ஃபிஷ். இது நிறைய பார்த்திங்கன்னா இது வந்து தரத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து இது ஒரு சில இது பெருசாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னசாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த ஃபிஷ்ஷு. மேபி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லயன் ஹெட் கோல்டு ஃபிஷ் அப்படின்ட்டு இது ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்திங்கன்னா 125 ருபீஸு. இன்னும் இது கீழே வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து ஃபிஷ்ஷெல்லாம் நிறைய வகையான இந்த மாதிரி கோல்டன் ஃபிஷ் வந்து நான் நிறையவே பார்த்தேன். அது இல்லாமல் பாருங்கள் கலர் கலரான ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது இங்கே. நான் ரொம்பவே இது பார்த்து ரொம்ப இது பண்ணேன். இது இந்த லொக்கேஷன் வந்து நான் எங்கன்ட்டு வந்து பின் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விக்ரோ ஃபிஷ் ஃபார்ம்ன்ட்டு வந்து கூகுளில் நான் வந்து இந்த லொக்கேஷனோட வந்து பின் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஃபார்மோட இதுவும் வந்து பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து அக்வேரியம் ஷாப்போட இதுவும் வந்து உங்களுக்கு வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபிஷ்ஷு வந்து கீழே வந்துச்சு. பெரிய பெரிய ஃபிஷ்ஷிங் கீழே இருந்துச்சு. ஒரு ஜோடியாக வந்து அந்த ரெண்டு ஃபிஷ்ஷிங் இருந்துச்சு. அதுவும் பார்த்து அது ரொம்ப எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இதுக்கு போனேன். அதில் போனால் நிறைய கலர் பெரிய பெரிய வந்து ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே அருமையாக இருந்துச்சு. அதையும் பார்த்து நான் ஒரு நிறைய கலெக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது தான் நிறைய இதாக டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ்ஷை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு புது ஆர்வமாக இருக்கும். ஓகே, சின்ன சின்ன ஃபிஷ்ஷுங்கள்லாம் ஒரு ஒரு இதுலேயும் ஆக்சிஜன் போட்டு நல்லா வளர்த்துட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாம் நாம் எந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோங்களோ அந்த ஃபிஷ்ஷோட ரேட்டுங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன ஃபிஷ்ஷுங்க, கலர் ஃபிஷ்ஷிங் தான். இது எனக்கு பேரெல்லாம் தெரியாது. ஆக்சுவலி எனக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கேமரா அந்தளவுக்கு வந்து உள்ளே தெரியுமான்னு தெரில, பட் ஆனால் வந்து ஃபுல்லாக அங்கே டைரெக்டாக போய் பார்க்கும்போது தான் தெரியுது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு ஃபிஷ்ஷெல்லாம் வந்து எனக்கு வந்து பிடிச்சி காமிச்சார் எனக்கு. இதில் வந்து என்ன பார்க்கவே நம்ம சாப்பிட்ற ஃபிஷ் மாதிரி இருந்துச்சு. இதுலேயும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா அங்கே ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து எனக்கு பிடிச்சி காமிச்சார். அதில் எது மேல் ஃபீமேலுன்ட்டு எனக்கு ரெண்டுமே வந்து எப்படி வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ஆண் வந்து ஃபிஷ் வந்து இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதோட இதுங்கெல்லாம். ஓகே, அதை பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஆண் இதுதான் சேருமா, இது எப்படி இருக்குது பெண் அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, அவர் பெண்ணோட இது வந்து ஃபிஷ் வந்து காட்டு எனக்கு பிடிச்சி காட்டுறாரு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து பெண்ணாம். இது பார்க்கவே எனக்கு குறவை மீன் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி, அவரும் அதுதான் சொன்னார், ஆமாம் பார்க்க வந்து குறவை மீன் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. பார்க்கவே இதுங்கெல்லாம் நான் ரேட்டெல்லாம் கேட்க முடியல, பட் இருந்தாலும் வந்து அவர் என்கிட்ட வந்து பிடிச்சி வந்து காமிச்சார். இவ்வளோ பார்க்க அருமையாக இருக்குது பாருங்கள்.
இல்லை குறவ மீன் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து அந்த ஒரு இது ஆக்சுவலி நேம் வந்து எனக்கு தெரியல, இவர் வந்து இந்த சின்ன பையன் வந்து எனக்கு அந்த ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சி காமிச்சான். இது வந்து ரொம்ப அக்வேரி ஷாப்பில் இருந்தாலும் பட் இது ஒன்று மட்டும்தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லைட்டாக கடிக்கும்னு சொன்னாங்க, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை இதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் மீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்தமாக விசிட் பண்ணும்போது பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் வந்து இருந்துச்சு. அதில் கலருக்கு ஏற்ற மாதிரியும் அதோட வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரியும் வந்து ஒவ்வொரு ரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி எடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு அந்த மாதிரி வந்து நீங்கள். இது வந்து கப்பீஸ், இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கப்பிங் ப்ரைஸ் வந்து 5 to 10 rupees மேலே வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். சின்ன சின்ன கப்பீஸ்லேருந்து பெரிய கப்பீஸ் வரையும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 rupeesலேருந்து 100 rupees வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து கப்பீஸ் இருக்குது. இது எனக்கு கப்பீஸ் நேமெல்லாம் தெரியல, பட் ஆனால் அந்த அக்கா வந்து எனக்கு வந்து ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஃபிஷ்ஷு இது போய் அந்த இன்னொரு இதில் போய் எனக்கு காமிச்சாங்க சின்ன சின்ன ஃபிஷ்ஷு. அந்த அக்கா வந்து ரொம்ப சூப்பராக வந்து என்னென்ன வந்து ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு வந்து காமிச்சாங்க. இந்த இதுவே அக்வேரி ஷாப் போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அதிகமான டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். ஆனால் நம்ம இங்கங்க வந்து வாங்கும்போது எனக்கு நிறையவே இருந்துச்சு. இதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாசையில் தான் நிறைய வந்து வெளியே சூரிய ஒளித்து ஒளியோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முட்டை வச்சு அந்த ஸ்கீல வந்து குஞ்சு பெருகிற மாதிரி இதெல்லாம் எந்த ஆக்சிஜனும் இல்லாமல் வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்டே போனால் ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து எல்லாமே மிஸ் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தார். அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபிஷ்ஷெல்லாம் கஃபுல்லாக வந்து அவர் கேட்குற ஃபிஷ்ஷை வந்து அவன் சூஸ் பண்ணி எடுத்து போட்டிருந்தார். முன்னாடி வந்து கோல்டன் ஃபிஷ் பக்கத்தில் பார்த்துருக்கலாம், அதை வந்து இவர் தான் ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பார். பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அப்புறம் நான் வந்து இவர்கிட்ட நான் கேட்டேன், ஏன் நீங்கள் வந்து ஏன் அக்வரி ஷாப்பில் போய் வாங்காமல் இங்கே வந்து வாங்குறீங்கன்ட்டு. அவர் சொன்னார், ஓகே சார், அங்கே வெளியே போனால் நிறைய வந்து ரேட்டு சொல்கிறாங்க, இங்கே வந்து வாங்கும்போது நம்ம கேட்ட ஃபிஷ்ஷும் தராங்க, நல்லா ஆக்டிவான ஃபிஷ்ஷும் இருக்குது. அப்புறம் அது மாதிரி சொன்னார், ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. சரி ஓகே, நானும் வந்து ஒரு ஃபிஷ்ஷு ஒரு 100 rupees வாங்கிட்டு போகலாம். அவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து சின்ன சின்ன ஆல்ரெடி எங்கள் தங்கச்சி வீட்டில் இருக்கிறதுனால நானும் ஒரு 12 fish அந்த மாதிரி வாங்கினேன். சின்ன சின்ன 100 rupees கொடுத்தேன். ரொம்ப ரேட் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. நான் வெளியே அக்வரி ஷாப்பு போய் வாங்கும்போது அதிகமான ரேட்டை விட இங்கே வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சேர்த்து வந்து ஒரு 12 fish வாங்கினேன். பார்க்கவே அருமையாக இருந்துச்சு. லாஸ்ட்டு அந்த பையன்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப எல்லாமே இது கலெக்ட் பண்ணி வாங்கினார். பார்க்கவே அருமையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லொக்கேஷனும் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்யூ.